ஓம் கம் கணபதியே நமக. ஆதவன் சுகமும் சந்திரன் புகழும் அங்காரகனாகிய பூமி சுதன் நிதியும் மாதவ புதன் அறிவும் குரு கௌரவம் வழங்கிட சுக்கிரன் வாக்கதுவும் நல்க சாதனை மகிழ்வை சனியவர் நல்க சக்தியாம் வலிமையை ராகு வழங்கிட ஓங்கிடும் புலமையை கேதுவே நல்க உலகினில் மானுட வாழ்க என்னாலும். எனது குருவுக்கு சமர்ப்பணம், என் தாய் தந்தையருக்கு சமர்ப்பணம். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். ராகு பகவானை பற்றி இன்றைய தலைப்பு, ராகு பகவானை பற்றி, கேது பகவானை பற்றி அடுத்த வீடியோ. ஆகவே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். குருவடி சரணம், திருவடி சரணம். ராகு பகவான் ஜனன கால ஜாதகத்திலே நின்றிருக்கூடிய பலன்கள். நன்றி, வணக்கம். இப்போ ஜனன கால லக்னத்தில் ராகு பகவான் இருக்குமானால் ஜாதகருக்கு உடலில் மேல் பாகத்தில் நோய் நொடிகளை உண்டு பண்ணுவார். மேலும் சிற்றின்ப சுகத்திற்கு இந்த ராகுவின் மூலம் தடை உண்டாகும். லக்னத்தில் வீட்டிற்கும் ராகு பகவான் மூலம் புத்திர பாக்கியம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதோ இதுக்கு இருதார யோகத்தையும் ஏற்படுத்தி தந்துடுவார். ராகு பகவானுக்கு லக்னத்தில் சுப பலன் கூடுமானால் ஜாதகர் செல்வந்தராக இருப்பார். வாதங்களில் பேச்சுகளில் வெற்றி பெறுவர். மேஷ ராசி, ரிஷபராசி, கடகம் ராசி ஆகிய மூன்று ஒன்று ஜென்ம லக்னமாகி அதில் ராகு பகவான் இருப்பாரானால் ஜாதகருக்கு துன்பங்களில் விடுதலை ஏற்படும். நோய் நொடிகளிலிருந்து விமோசனம் ஏற்படும். பகைவர்கள் மூலம் தொல்லை இல்லாமல் போகும். சிம்மம் ஜென்ம லக்னமாகி ராகு பகவான் அதில் இருப்பாரானால் ஜாதகர் தனவானாவார். மேலும் ஜாதகருக்கு சுகபோகங்கள் ஏற்படும். ரெண்டாம் வீட்டில் அடுத்தபடியாக ரெண்டாம் வீட்டில் உள்ள ராகு பகவான் ஜாதகருக்கு பேச்சு வன்மையை தருவர். ஆனால் பேச்சில் உண்மை குறைந்திருக்கும். அதே மாதிரி வந்து ரெண்டில் வந்து ராகு இருந்தது அப்படின்னா வாய்ப்பு ஒன்று கட்டாயமாக வரும். அவர் ஏதாச்சும் பேசினார்னா கோபமே வந்துடும். நல்லவர்களின் உபதேசங்களை கேட்க விடமாட்டார். அதே மாதிரி ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் சகோதரனால் வந்து ஜாதகருக்கு நன்மை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாம் இடத்து ராகு பகவான் ஜாதகர் ஓரளவுக்கு பணம் சேர்க்க முடியும். ராகு பகவான் ரெண்டில் இருப்பாரானால் அரசாங்க உத்தியோகம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இதில் அவருக்கு லாபம் கிடைக்கும். ரெண்டாம் இடத்தில் உள்ள ராகு பகவானால் ஜாதகரின் இளம் பருவத்தில் மகிழ்ச்சி குறையும். அதே மாதிரி வந்து அடுத்தபடியாக மூணாம் பாவம். மூணாம் பாவத்தில் உள்ள ராகு பகவான் ஜாதகர் துணிவுள்ளவராக இருப்பார். சரீரபலம் ஏற்படும். மன உறுதி உண்டாகும். சகோதரிகள் சிறப்பாக இருப்பார்கள். சகோதரி குறைவாகத்தான் இருப்பார்கள். ஆனால் சகோதரிகிட்ட ஒற்றுமை, சகோதரர்கிட்ட ஒற்றுமைங்கிறது கொஞ்சம் குறைவாக வரும். மூணில் ராகு பகவான் வீற்றிருந்தால் புத்தி கூர்மை ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து வியாபாரத்தில் வெற்றியை ஏற்படுத்தி தருவார். மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மற்றவரோடு நட்பாக பழக வைப்பார். ஆனால் மற்றையோருக்கு ஜாதகரால் குறிப்பிட்ட நேரங்களில் உதவி செய்யும் நிலையை உண்டு பண்ண மாட்டார். சனியைப் போல, சனி பகவானை போல ராகு பகவான் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட், கிரகம். ஆகவே சனி பகவான் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் ராகு பகவான் வந்து அவர் அது சனி பகவான் என்ன வேலை செய்கிறாரோ அந்த வேலை செய்வார். அதே மாதிரி வந்து மூணாம் இடத்தில் ராகு இருந்தால் அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும், லாட்ரி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு, அனாமதி சொத்து வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. அதே மாதிரி வந்து நாலாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் ஜாதகருக்கு கொஞ்சம் அறிவு அடிக்கடி தூண்டி விட்டே இருக்கும். சகோதரனால், நண்பர்களால் மதிப்பு குறைவாக இருக்கும். தாய்க்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். அதே மாதிரி வந்து நாலாம் இடத்தில் ராகு பகவானால் தந்தை வழி மனைவி வழியிலும் தொல்லை உண்டாகும். சந்தோஷக்குறைவு ஏற்படும். வயிற்றுக்கோளாறு உண்டாகும். நாலாம் இடத்தில் உள்ள ராகு பேச்சு வண்ணியை உண்டு பண்ண மாட்டார். வாய்மையை தவற வைப்பார். ஆனால் மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கன்னி
ராசி ஆகிய இடங்களில் ராகு பகவான் இருக்கப்பெற்றால் ஜாதகர் தீய நிலைகள் குறைந்து நல்ல நிலையில் வளரப்பெறுவர். அரசாங்கத்தின் மூலமாக ஜாதகருக்கு லாபம் உண்டாகும். அஞ்சாம் இடத்தில் உள்ள ராகு அறிவு சூப்பராக இருக்கும், கல்வியில் ஆர்வத்தை உண்டு பண்ணுவார், கடுமையான சித்தத்தை உண்டாக்குவார். மூக்கினால் பேசுவாங்க சிலர், பேசுவதே மூக்கினால் பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அவங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருப்பார், வயிற்று கோளாறு உண்டாகும். அதே மாதிரி பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவும் வரும். அஞ்சாம் இடத்தில் உள்ள ராகு புத்திர தோஷத்துக்கு காரணமாக கூடும், ஆனால் வந்து லேட்டாகி கொடுப்பார் ராகு பகவான். ராகு பகவான் அஞ்சாம் இடத்தில் இருப்பதனால் ஜாதகரை கவலைகள் சூழ்ந்து கொள்ளும், அமைதி இராது. ஆனால் கடுமையாக வேலை செய்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுவர். ஆனால் பூர்வீகத்தை கொஞ்சம் மாற்றிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பூர்வீக தோஷம் சொத்து இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாக ஏதாவது மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து அஞ்சாம் இடத்தில் ராகு இருந்ததுன்னா அரசாங்க வேலையில் அடிக்கடி தடை பண்ணுவார். அதே மாதிரி வந்து நீ அடுத்தபடி ஆறாம் இடத்தில் ராகு கூறுவார் அறியில் கொடியோர் இருந்துட்டு பேருடைய நற்பரபாக வாங்கிவிடும் சீருவார ஜெயின் ஜெய வல்லவன் தேர்வான் செகமங்கும் எழுச்சின்னு சொல்கிறான். அஞ்சாம் இடத்துல அதாவது வந்து ஆறாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருந்தாலும் சரி, சனி பகவான் இருந்தாலும் சரி, சூரிய பகவான் இருந்தாலும் சரி, செவ்வாய் பகவான் இருந்தாலும் சரி, இந்த பாடல் பொருந்தும். இன்னொரு தடவையும் சொல்கிறேன், கூறுவார் அறியில் கொடியோர் இருந்துட்டு பெயரோட நற்பிளபலமாகிவிடும் சீர்வார ஜெயன் ஜெய வல்லவன் தேர்வான் சிகமங்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய ஒரு விதி. மற்ற விஷயங்களுக்கு வருவோம். அதே மாதிரி வந்து ஆறாம் இடத்துல உள்ள ராகு ஜாதகருக்கு பராக்கிரமம் எதிரிகளை வெல்லும் தன்மையும் தருவார். மேலும் ஜாதகருக்கு வாழ்க்கையில் மதிப்பு உண்டாகும். ஆறாம் இடத்தில் உள்ள ராகு பல்வழியை உண்டாக்கக்கூடும், உடலில் காயம் ஏற்படக்கூடும். ஆறாம் இடத்தில் உள்ள ராகு இளம் பருவத்தில் ஜாதகரை மகிழ்ச்சியுடன் வாழவிடாமல் செய்வார். இளம் வயது கடந்த பிறகு செல்வம் பெறவும் வலிமை பெறவும் சந்தர்ப்பம் உண்டாகும். இவர் ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போனார்னா அந்த வேலைக்கு போகிறாள் மறுபடியும் இவர்கிட்ட வேலைக்கு வர அளவுக்கு நடந்திருக்கு. நம்ம யாரை இதை சொல்லணும். அதே மாதிரி வந்து தந்தை நலம் ஆறாம் இடத்தில் இருந்தால் சகோதர நலம் இருக்காது. அதாவது வந்து ஆறாம் இடத்தில் இருக்கிற ராகு வந்து அதாவது வந்து சிறப்பு உடல் உள்ளம் செயல் எல்லாவற்றிலும் ஜாதகர் பெறக்கூடிய வலிமையாகும். ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருந்தால் ஜாதகராக தன் கருத்தை போலத்தான் நடப்பார். ஒருத்தர் சொன்னாலும் கேட்க மாட்டார், சுதந்திர உணர்வு கொண்டிருப்பார். கெட்டிக்காரத்தனம் ஓரளவு இருக்கும், ஆனால் அடிக்கடி சலனம் ஏற்படும். ஆண் ஜாதகத்தில் ஏழாம் பாவத்தில் ராகு இருந்தால் அன்னி ஸ்திரீ தொடர்பு இருக்கும். பொதுவாக ஏழாம் இடத்தில் உள்ள ராகு சிற்றின்ப சுக வாழ்வில் தொல்லை உண்டு பண்ணுவார். கணவன் அல்லது மனைவிக்கு உடல்நலக் கோளாறு ஏற்படக்கூடும். ஏழாம் இடத்தில் உள்ள ராகு மூலம் அன்னிய சேர்க்கையால் பொருள் இறப்புக்கு காரணம் உண்டாகும், ஒழுக்க குறைபாடு உண்டாகும், வாழ்க்கையில் அமைதி இராது, குடும்ப பிரிவு ஏற்படக்கூடும். எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் ஜாதகரின் உடம்பு பலத்தையும் மனோபலத்தையும் குறைக்கக்கூடும். மேலும் ஜாதகர் புனிதமற்ற தொழில்களில் ஈடுபடுவார். எட்டாம் இடத்தில் உள்ள ராகு நோய் நொடிகளை உண்டாக்கக்கூடும், மக்கள் பாக்கியத்தை குறைக்கும், ஆயுள் நீடிப்பும் பாதிக்கப்படும். எட்டாம் இடத்தில் உள்ள ராகு ஜாதகருக்கு பெயரையும் புகழையும் உண்டு பண்ண மாட்டார், அவை நிறைவுள்ளவையாக இருக்க மாட்டார். எட்டாம் இடத்தில் உள்ள ராகுனால் ஜாதகருக்கு செல்வநிலை ஒரு நேரத்தில் உயர்வாகவும் மறுநேரத்தில் தாழ்வாகவும் இருக்கக்கூடும். ராகு பகவான் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் கெட்ட மனைவி இருக்கும், தந்தை வெளியில் வந்து கொஞ்சம் அதாவது வந்து ஒத்துமையெல்லாம் வராது. ஒன்பதாம் இடத்தில் உள்ள ராகுக்கு சுபர்பார்வை இருக்குமானால் ஜாதக உன்னிதமான புனித கரங்களை செய்வார். மேலும் ஜாதக ஸ்திரமான போக்குடையவர். ஒன்பதாம் இடத்தில் உள்ள ராகு பகவானால் ஜாதகர் சகோதரர் இடத்தில் அன்பு உண்டு பண்ணுவார், ஆனால் மக்கள் வழி நலம் குறையும். லோகாயுதமான எல்லா செல்வங்களும் புகழும் சிறப்புகளுக்கும் ஒன்பதாம் இடத்தில் உள்ள ராகு உறுதுணையாக இருக்கக்கூடும். அடுத்தபடியாக அதாவது வந்து ராகு பகவான் 12 ராசி இருக்கு. 12 ராசியில் வந்து மிருத்யுபாகம்னு இருக்கு. அந்த மிருத்யுபாகம் இருக்கிறதுனால மேசராசியில் வந்து 14 பாகையில் வந்து மிருத்யுபாகம், 13-14 பாகை. அதே மாதிரி ரிஷபராசியிலிருந்து 12-13 பாகம் வரை மிருத்யுபாகம். அதே மாதிரி வந்து மிதுன ராசியில் வந்து 11-12 பாகை வந்து மிருத்யு பாகம். அதே மாதிரி வந்து கடகராசியில் 10 பாகையிலிருந்து 11 பாகை மிருத்யு பாகம். அதே மாதிரி வந்து சிம்மராசியில் வந்து 23 முதல் 24 வரை எடுத்துக்கொள்ள வேண்டும். 24 தான் கொடுத்துருக்காங்க, 23-லிருந்து ஆரம்பிக்கிறது தான். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து 24 பாகையில் ராகு பகவான் இருந்தால் மிருத்யு பாகத்தில் இருக்கிறார் என்ற அர்த்தம். அதே மாதிரி வந்து கன்னிராசியில் 23 பாகை 22-23 பாகையில் மிருத்யு பாகம். அதே மாதிரி வந்து துலாராசியில் 21 பாகை முதல் 22 பாகம் வரை மிருத்யு பாகம். அதே மாதிரி வந்து விருச்சிக ராசியில் 20 முதல் 21 பாகை இருந்தால் அது மிருத்யு பாகம். அதே மாதிரி வந்து தனுசு ராசியிலே அதாவது வந்து 9 பாகை முதல் 10 பாகை வரை மிருத்யு பாகம். அதே மாதிரி வந்து மகர ராசியிலே 19 பாகை முதல் 20 பாகம் வரை மிருத்யு பாகம் ஆகும். அதே மாதிரி வந்து கும்பராசியிலே 17 பாகை முதல் 18 பாகை வரை மிருத்யு பாகம். அதே மாதிரி வந்து மீனராசியிலே 7 பாகை முதல் 8 பாகை வரை மிருத்யு பாகம் ஆகும். ஆகவே இந்த மாதிரி வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதுக்குன்னு ஜோதிட பெரியோர்கள் ஜோதிட ஞானிகள்
காணும் லக்னம் நாளிலே பத்தினில் கோணு சுக்கரன் புந்திருந்திட மற்ற கிரக தோஷங்கள் பானு கண்ட பனி போல் நீங்குமே அப்படின்னு சொல்கிறார்கள். அப்போ வந்து ஒரு கிரகம் இந்த மாதிரி இருந்தனே இப்படி பண்ணிவிடுமா, அதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி அதுவும் உண்டு. அதாவது வந்து லக்னத்துக்கு லக்னம் 4, 7, 10 ஆகிய இடங்களில் வளர்வரை சந்திர பகவான், ரெண்டாவது சுக்கர பகவான், 3வது புத பகவான், 4வது குரு பகவான், இந்த மாதிரி 4 கிரகங்கள் ஏதோ ஒன்று இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு தோஷம் வந்தால், இந்த மாதிரி மிருத்யுபாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய தோஷங்கள் வந்தால் சரிப்படுத்திவிடும். அது சந்திர லக்னத்துக்கு கூட எடுத்துக்கலாம். அதுக்காக வந்து லக்னத்துக்கே கேந்திரத்தில் இருக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. அதுக்கு வந்து ஜோதிட கதை சொன்னால் அதாவது வந்து இன்றல்ல நேற்றல்ல இன்னும் முடியாது. ஆகவே இந்த யுகத்தை பொறுத்தளவு இந்த மாதிரி இருந்தனே இந்த மாதிரி எந்த தோஷம் இருந்தாலும் அவங்களுக்கு விலகிடும். அதுக்காக இந்த தோஷம் இருந்தது உங்களை அப்படி பண்ணி போடு இப்படி பண்ணி போடுன்னு சொல்ல முடியாது. ராகு பகவான் வந்து இந்த மிருத்யு பாகையில் இருந்தார்னா அதுக்கு வந்து அதுக்கு தப்பிக்கிறக்க வழியை லக்னாதிபதி வலுவிருக்கிறாரா, சந்திர லக்னாதிபதி வலுவிருக்கிறாரா, அதாவது வந்து விதி மதி கதி அப்படிங்கிற மூனையும் பார்க்க வேண்டும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ப்ரெடிக்ஷனுங்கிறது வேற, இது வந்து பிறந்த ஜாதகத்துக்கு மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. ப்ரெடிக்ஷன் போடுறேன், 2019 போடேன். 2004 நான் ப்ரெடிக்ஷன் பண்ணினேன். சோனியா காந்தியிடம் பாராட்டு பெற்ற ஜோதிடர், நான் மட்டும் வாங்கல எத்தனையோ பேர் வாங்கியிருக்கிறாங்க, இருந்தாலும் நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஆதாரத்தோடு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆகவே அடுத்தபடியாக ராகு பகவான் 10 இருந்தால் அர்த்தமற்ற தன்மையை அளிப்பார், போராட்டத்தில் நாட்டம் உண்டு பண்ணுவார், பிறருக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு வேலை செய்ய வைப்பார், மேலும் ஒரு பெருமையுடன் வாழ வகை செய்வர், 10 ஒரு பாவர் ஒரு பாறை எல்லாம் புகழ் விழுங்கும் அப்படிங்கிறது ஒரு விதி. அதே மாதிரி வந்து ராகு பகவான் 10 இடத்தில் இருப்பதால் ஜாதகர் சிக்கனமாக இருப்பார், ஆனால் செல்வனாக இருக்க முடியும் என்பதற்கு இடம் கொஞ்சம் குறைவு. 10 இடத்தில் உள்ள ராகு ஜாதகருக்கு பகவர்களை உண்டு பண்ணுவார், பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சி நிலைகளை ஜாதகர் பெறுவதற்கு கொஞ்சம் குறைவாக நடக்கும். ராகு பகவான் 10 இருக்கும்போது மனக்கவலை இருந்து கொண்டிருக்கும், இந்துக்கள் அல்லாதவர்கள் மூலம் ஜாதகருக்கு பொருள் வளம் ஏற்படும். அதே மாதிரி வந்து 11 இடத்தில் வந்து ராகு செல்வம் நீண்ட ஆயுள் ஆகியவற்றை வழங்குவார், மேலும் ஜாதகருக்கு புத்திரபாக்கியம் அறிவாற்றல் எல்லாம் ஏற்படும். 11 இடத்தில் வந்து ராகு செல்வம் நீண்ட ஆயுள் ஆகியவற்றை வழங்குவார், மேலும் ஜாதகருக்கு புத்திரபாக்கியம் அறிவாற்றல் எல்லாம் ஏற்படும். 11 உள்ள ராகு ஜாதகர் அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பை பெறுவார், எல்லா இடங்களில் ஜாதகருக்கு பெருமை சேர்க்கக்கூடும். 11 இடத்தில் உள்ள ராகு வின் மூலம் ஜாதகர் பிசினஸ் மற்றும் தொழில் துறைகளில் ஈடுபட்டு செல்வம் சிறப்பும் பெற முடியும், மேலும் இந்துக்கள் அல்லாதவர்களால் ஜாதகருக்கு செல்வம் வந்து சேரும். அதே மாதிரி வந்து 11 இடத்தில் உள்ள ராகு துணிவை தருவார், மற்றவர்களுக்கு பயன்பட்டு அதன் மூலம் ஜாதகருக்கு பயனுண்டாகும், மேலும் பகவர்களை பந்தாடுகிற பராக்கிரம் ஜாதகருக்கு உண்டாகும், முதுமை காலத்தில் காது மந்த நிலை ஏற்படும். அதே மாதிரி வந்து அடுத்தபடியாக 12 இடத்தில் உள்ள ராகு கண் பார்வையை மங்க வைக்கும், இதய கோளாறு உண்டாகும். 12 உள்ள ராகுவார் ஒரு ஜாதகர் கீழ்த்தரமான காரியங்களை செய்ய நேரலாம், பெரும் செலவு ஏற்படக்கூடும். 12 இடத்தில் உள்ள ராகு நல்ல கிரகம் பார்த்துருந்தனவேனே இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் வராது. 12 உள்ள ராகு ஜாதகருக்கு கடும் உழைப்பை தந்தாலும் வெற்றியும் வழங்குவார், இந்த ராகு ஒரு ஜாதகருக்கு விவசாயத்துறையில் அபிவிருத்தி உண்டு பண்ணுவார். 12 இடம் சயன சுகஸ்தானமானவளா, இங்கே இருக்கும் ராகு சயன சுகத்தை கெடுக்கக்கூடும். சயனம்னா படுத்து தூங்குறது. ராகு பகவான் அவர் தனித்திருந்தால் என்ன பலன் உண்டாகுமோ அந்த பலன் இத்தர சேர்க்கை ஏற்படும் போது மாறக்கூடும். ராகு பகவான் கேது பகவான் ஆகிய கிரகங்கள் மேசராசி, ரிஷபராசி, மிதுனராசி, கடகராசி, கன்னிராசி, மீனராசி ஆகிய இடங்களில் இருக்கும்போது கெடுதலான பலன்களை குறைத்துத்தான் தருவார்கள். பொதுவாக ராகு பகவான் கேது பகவான் எந்தோர் கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறது மிக மிக நல்லது. ஒரு திரிகோண ஸ்தானத்தின் அதிபதியோடு ராகு பகவான் சேர்ந்திருந்தால் நல்லது, ஒரு கேந்திராதிபதியோடு ராகு பகவான் திரிகோணத்தில் இருந்தாலும் நல்லது. திரிகோணம் அல்லது கேந்திரம் இல்லாத வீடுகளில் ராகு பகவான் இருப்பாரானால் ஒரு சுபகிரகத்தோடு கூடியிருப்பது அவசியம். 3 6 11 இடத்தில் ஆகிய இடங்களில் பாவகிரகத்தோடு ராகு கூடியிருப்பதும் நல்லது. ஆகவே ராகு பகவான் உங்களுக்கு வந்து எந்த தீமையும் ஏற்படாதவாறும் நன்மையும் ஏற்பட வேண்டும் என்று கூறி, சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேலு கவுண்டர், உங்கள் அனைவரும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டி, அடுத்தபடியாக கேது பகவான் உடைய சமாச்சாரத்தை பற்றி பேசிக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.